வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டிரான்ஸ்லேட் இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லாங்குவேஜிலேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு அந்த வார்த்தையோட பொருள் தெரியாதுன்னு தேடுவோம் பார்த்தீங்களா. அந்த டிக்ஷனரி வச்சு தேடிட்டு இருந்தோம், ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் தெரியலன்னு டிக்ஷனரி வச்சு தேடுவோம். ஸோ அதே யூசேஜ் தாங்க, அற்புதமான யூசேஜ்களும் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அற்புதமான அப்ளிகேஷன் இது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு டைப் பண்ணினேன், இந்த சிம்பிள் வரும், டச் பண்ணிங்கன்னா அப்படி வந்துடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் டேரெக்டாக ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோடனே இப்படி ஓப்பன் ஆகும். நீங்கள் ஓப்பன் கொடுத்தோடனே செய்யக்கூடிய முதல் வேலை என்னென்னா, இந்த மூணு கோடு திருட்டு பார்த்தீங்களா, அந்த டச் பண்ணுங்கள், மெனு வரும். இதில் போயிட்டு செட்டிங் போயிடுங்க. செட்டிங் போயிட்டு டேப் டு டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எனேபிள் டேப் டு டிரான்ஸ்லேட்னு வச்சுங்க. ஷோ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. ப்ரெஃபர்ட் லாங்குவேஜ் கிளிக் பண்ணிவிட்டு, நான் ப்ரைமரி லாங்குவேஜ் தமிழ் செட் பண்ணியிருக்கேன், அப்படி செட் பண்ணலனா உள்ளே போயிட்டு ப்ரைமரி லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னு செட் பண்ணிங்க. லாங்குவேஜ் ஒரு டிரான்ஸ்லேஷனாக இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் வைக்கலாம். அப்படின்னா டிடெக்டட் லாங்குவேஜ், வேறு எதனா லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிடெக்டட் லாங்குவேஜ்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கிலீஷ் வச்சுக்கேன், பேக் வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா ப்ரெஃபர் லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ், லேர்ன் மோரில் போகிறேன். ஜஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு இதே மாதிரி காப்பி டெக்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்லேஷன் டாட் இட் அப்படின்னு வந்துருங்க, பேக் வந்துருங்க. கிளியர் ஹிஸ்ட்ரி நான் கொஞ்சம் ஏற்கனவே சர்ச் பண்ணது, கிளியர் பண்ணிக்கிறேன், பேக் வந்துருங்க. இப்போது இங்கிலீஷ்லேருந்து நம்ம தமிழ் மார்னிங் பார்த்தீங்கன்னா காலை வணக்கம் அப்படின்னு வச்சு கீழே ஆல்டர்னேட் டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்படின்னு போட்டு கொஞ்சம் வந்திருக்கு, அது என்னென்னு படிப்போம். பகல் சந்திக்கும் போதோ அல்லது பிரியும் போதோ கூறப்படும் முகமன் முறை, பகல் உனக்கு நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் அந்த பகல் உனக்கு நல்லதாக இருக்கட்டும் அப்படின்றத இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் க்ரீட்டிங் த டே ஆர் டே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் அது நமக்கு தேவையில்லை. அடுத்தது நம்ம ஒரு டைப் பண்ணுவோம், ஊட்டு டைப் பண்ணுவோம், என்ன வந்து பார்ப்போம். மரம் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது நான் ரன் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். இதை கண்டிப்பாக எனக்கு வந்து இங்கிலீஷில் வருமானது தமிழில் வருமானது தெரியல, பட் வரலை. ரன்னுக்கு தமிழில் டிரான்ஸ்லேஷன் ரன்னு வந்திருக்கு. பட் அது கீழே ஆல்டர்னேட் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா ஓட்டம் ஊடு அப்படின்ற மாதிரி தமிழோட கரெக்டான பொருள் வந்திருக்கு. ஓகேங்களா, இவ்வளோ தான் முடியுமா அப்படின்னா, இதுக்கப்புறம் வேறு என்னென்ன மாதிரி இது யூஸ் பண்ணலான்ற மாதிரி. இங்கே நீங்கள் தொட்டவுடனே இந்த கீபோர்டு மாதிரி ஒரு சிம்பிள் இங்கே வந்திருக்கு பாருங்கள், அதை விடுங்க. அதில் ஹேண்ட் ரைட்டிங்ற ஒரு ஆப்ஷன் வருது, அதை விடுங்க. இப்போ வாட் நான் கையிலே எழுதுறேன், அங்கே கரெக்டாக வந்து வாட் ஆர். இப்போ நான் இங்கிலீஷில் வந்து திருப்பி எழுத போகிறேன், அதை புரிஞ்சு தான் பார்க்கலாம். ஆனால் சேர்த்து எழுதும்போது இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும், வாட் வாட் ஆர் இன்னும் வருது. இப்போ நான் தனித்தனியாகவே எழுதுறேன், அது கரெக்டாக வருதா பார்க்கலாம். வாட் ஆர், ஆனால் ரெண்டு ரெண்டு வாட்டி வருது, இது ஒரு எரர் இருக்குது இந்த அப்ளிகேஷனில். பட் ஆனால் அர்த்தம் கரெக்டாக வருது, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு நான் எழுதுறேன். பட் வாட் வாட் ஆர் யூ, வாட் வாட் ஆர், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்ற மாதிரி வருது. பட் அந்த மாதிரி எரர் இருக்குது, அது அடுத்த வர வருஷம்ல அப்டேட் பண்ணும்போது கிளியர் பண்ணிவிடுவாங்க. பட் இப்போ நீ என்ன செய்கிறாய் அப்படின்ற மாதிரி தமிழுக்கு அர்த்தம் கரெக்டான அர்த்தமே வந்துடுச்சு. பட் இங்கே கொஞ்சம் கம்மி மிஸ்டேக் நடக்குது, அது நடக்கட்டும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்லாம் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரௌசரில் போகிறீங்க. ஏதோ ஒரு ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து விக்கிபீடியா போகிறேன். விக்கிபீடியாவில் போய்ட்டு ஏதோ ஒன்று சர்ச் பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன். இப்போ விக்கிபீடியா அப்படின்ற ஒரு உள்ளே போகிறேன். ஸோ இதில் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நமக்கு அர்த்தம் தெரியுமானா, நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதுன்னு சொல்ல வரல. பட் இதுக்கு நம்மளுக்கு அர்த்தம் தெரியணும். இப்போ பிரிண்டட் அப்படின்றத மாதிரி டச் பண்ணுறேன், அமைக்க பிடிக்கும் போது இது மாதிரி ஆப்ஷன் காப்பி ஷேரில் ஆப்ஷன் இருக்குது. அப்போ மூணு புள்ளி திட்டு பார்த்தீங்கன்னா அதை தொடுங்க. தொடும்போது பார்த்தீங்கன்னா வெப் சர்ச் டிரான்ஸ்லேட்டர் டிரான்ஸ்லேட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் டிரான்ஸ்லேட் அப்படின்றத தொடுங்க. பிரிண்டட் கீழே பார்த்தீங்கன்னா தமிழில் அச்சிடப்பட்ட அப்படின்னு ஒரு நியூ டிரான்ஸ்லேட் கொடுத்துருங்க. அதாவது நியூ டிரான்ஸ்லேட்னா அதுக்கு தமிழில் என்ன அப்படின்ற மாதிரி, அது வேணாம் நமக்கு. அப்படியே கேழ்வாங்க. இப்போ பப்ளிஷர் அப்படின்னு இருக்கு, நான் தொடுறேன். இது மாதிரி தொட்டு பிடிக்கணும், டிரான்ஸ்லேட்னு கொடுக்குறேன். வெளியீட்டாளர் அப்படின்றத கரெக்டாக வருது, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ரீலான்ச் அப்படின்றத நான் டைப் பண்ணிட்டு டச் பண்ணிவிட்டு கொடுக்குறேன். பட் அறிமுகப்படுத்த அப்படின்ற மாதிரி வருது. ஸோ நம்ம வெப்பில் ஏதோ ஒன்று படிக்கிறோம், நம்மளுக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா உடனே இப்படி டச் பண்ணி டிரான்ஸ்லேட் கொடுத்தீங்கன்னா வரும். பட் இதோட டிரான்ஸ்லேட் கரெக்டான இல்லை, பட் அதுக்கு நியூ டிரான்ஸ்லேஷன் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது பேக் வந்துடலாம். ஒரு சில வார்த்தைகள் இன்னும் வந்து தமிழோட எல்லா வார்த்தைகளும் இன்னும் வரல. இதை பார்த்தீங்கன்னா ரைட் அப்படின்னே வருது, ரைட் அப்படின்னா ரைட்டுனே வருது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தப்புகள்லாம் இருக்குது. இப்போ இன்க்ளூடட்னு நான் சொல்கிறேன், டிரான்ஸ்லேட் சேர்க்கப்பட்டுள்ளது.
ஓகேங்களா. இப்போ ஆத்தர் அப்படின்றத நான் சொல்கிறேன், ட்ரான்ஸ்லேட் கொடுக்குறேன், ஆசிரியர்கள் அப்படின்னு ஒரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வேர்ட் வந்து கரெக்டான ஒரு மீனிங். இதை விட பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ட்ரான்ஸ்லேட் அப்ளிகேஷன். இது மாதிரி நல்ல ஆப்ஷன் உள்ள அப்ளிகேஷன் எதுவும் இல்லை. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா கல்வி தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த கல்வி, இந்த ட்ரான்ஸ்லேட், நம்ம தமிழ் நம்ம தான் வந்து இந்த கல்வி நல்லா படிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அறிவு சம்மந்தப்பட்ட கொடுங்க, மொபைலை குழந்தைங்க கையில் கொடுங்க, கொடுக்காமல் இருக்காதீங்க. ஸோ இது மாதிரி அறிவுபூர்வமான விஷயங்களை குழந்தைங்களுக்கு கற்றுத்தாங்க, அவங்க மேலும் மேலும் அவங்களோட அறிவுத்திறனை வளர்த்துப்பாங்க. இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.